ஹலோ மக்களே, தாமேது ராஜாவை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ராஜாவை அபிஷேகம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு எதிரிகள் தான் அதிகமாக இருந்தாங்க. ஒரு பக்கம் சவுல் ராஜா, அவர் சாகர வரையும் தாவியை துரத்துனார். அதுக்கப்புறம் தாவீது ராஜாவானதுக்கப்புறம் அவருக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. அவரோட வாழ்க்கையில் பாதி நாள் அவர் யுத்தத்தில் தான் கழிச்சார். அந்த நேரத்துலலாம் அவர் ஆண்டவருக்குள்ள தன்னை தேய்ச்சிக்கிட்டார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்றைய வசனம். என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவருக்கு எதிரிகள் வர்ற நேரத்துலலாம் யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு அவர் போய் ஒவ்வொரு எதிரிகளையும் அவர் ஜெயிச்சுட்டு வந்தாருங்க. இன்றைக்கி உங்களை சுற்றியிலும் எதிரிகளாக இருக்கிறாங்களா? உங்கள் வளர்ச்சி பிடிக்காமல், நீங்கள் நல்லா இருக்கிறது பிடிக்காமல், உங்களை எப்படா கவுத்து போடலாம், நீங்கள் எப்போ கீழே விழுவீங்கன்னு காத்துட்ருக்க எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்களா? சிலர் நம்ம கூட நல்லா பழகியும் நமக்கு எதிரிகளாக தான் இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ளே எதிரிகளாக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆனால் நம்மளை சுற்றி எத்தனை எதிரிகள் இருந்தாலும், நம்மளை விலை பண்ணுறதுக்கு எத்தனை பேர் காத்து கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு ஆதரவாக இருக்கார். இவங்கெல்லாம் எப்போ என்னை விட்டு போவாங்கன்னு எதிர்பார்த்து நீங்கள் காத்துட்ருப்பீங்க. ஆண்டவர் இன்றைக்கி சொல்கிறாரு, எத்தனை எதிரிகள் இருந்தாலும் வலது பக்கத்துலையும் இடது பக்கத்துலையும் திரும்ப முடியாத அளவுக்கு உங்களை வீழ்த்தணும்னு நினைக்கிறவங்க எத்தனை பேர் இருந்தாலும், உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிற ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருங்க. எதிரிகளுக்கு பயப்படாதீங்க, அவர்கிட்ட வாங்க, அவர் உங்களுக்கு நிச்சயமாக காப்பாற்றுவார். ஓகேவா? பாய், நாளைக்கு பார்க்கலாம்.